ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருத்துவம் தாங்க, அதுவும் கீரையின் வகைகளில் மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அகத்திக்கீரை, இப்போ அருகம்புல், அதை பற்றியும் படி சொல்லியிருக்கேன். ஆடாதோட இலை பற்றி சொல்லியிருக்கேன். எல்லோரும் சேனலில் போய் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த வரிசையில் கீழா நெல்லி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கீழா நெல்லி மஞ்சக்கா மாலைக்கு ரொம்பவும் உகந்ததுங்க. நம்ம இந்தியாவிலேயே வெப்ப நாடுகளில் சதுப்பான எல்லா இடங்கள்லையும் இது வளரும். இதற்கு கீழா நெல்லி அப்படின்னும், கீழாக்காய் நெல்லி அப்படிங்கிறதும், கீழ்வாய் நெல்லின்னும் பல பெயரில் சொல்கிறோம். இந்த சித்த வைத்திய மூதாதையர்கள் நீண்ட காலமாக இந்த கீழா நெல்லியை தைலங்கள் காய்ச்சுவதற்கும், தங்கம் பஸ்பம் செந்தூரங்கள் செய்வதற்கும் உபயோகித்து வந்துள்ளனர். இதன் இலை வேர் ஆகியவை பல பிணிகளை போக்க வல்லவன. இந்த கீழா நெல்லி பார்ப்பதற்கு நெல்லிக்காய் போலயே இலை வடிவம், இலை காம்பின் கீழ் வரிசையாக நெல்லிக்காய்களை போன்ற சிறிய காய்களும் அமைந்ததால் இப்பெயர் பெற்றது. பல பிணிகளுக்கு அருமையான மருந்தாக இது அமையுது. இதில் இந்த கீழா நெல்லியை சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் குணமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று மந்தம், கண்ணில் தோன்றும் பல நோய்கள், நீரழிவு, இரத்த கழிச்சல், மஞ்சக்காமால, உடலில் தோன்றிய மேகம், தாது வெப்பம், நாட்பட்ட மேகப்பொன், நீர்க்கடுப்பு, ரணம், வீக்கம், சொறி, சிரங்கு, பெரும்பாடு, தலை சுற்றல், வெள்ளை, கல்லீரல், தோகை நோய், காய்ச்சல், அசுத்த ரத்தம், நாவரட்சி, அரிப்பு, கை கால் எரிச்சல் முதலியன இம்மூலிகையால் குணமாகுது. கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரக நோய், மாலைக்கண் சோகை நோய் அகல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி இந்த ரெண்டு கீரைகளையும் சம அளவு எடுத்துக்கணும். எடுத்து அம்மியில் வச்சு அரைச்செடுத்து நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் நெல்லிக்காய் அளவு எடுத்து பசும்பாலில் கறந்து கரைச்சி குடித்தோம் அப்படின்னா 30 நாள் இதை குடிக்கணும். சோகை நோய், கல்லீரல் நோய், மண்ணீரல் நோய், சிறுநீரகங்களின் வீக்கம், மாலைக்கண் ஆகியவை நீங்கி இரத்தம் சுத்தமடையும். இதன் இளங்கொழுந்த குடிநீரில் விட்டு அருந்தினால் சீதக்கழித்தல் அப்படிங்கிற நோயும் நீங்குது. சொரிசரங்குக்கு இந்த இலையை உப்பு சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சி உடலில் காணப்படும் சொரிசரங்குகளின் மேற்பூசாக பூசணும். அது சீக்கிரமாக குணமாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, குளிர்காய்ச்சல் முறையாக காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது குளிர்காய்ச்சலும் நார்மல் காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கீழா நெல்லி இலையை ஒரு பாகம் எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பூண்டு அரை பாகம் 1/2 எடுத்துக்கணும். மிளகு 1/2 எடுக்கணும். இந்த மூன்றையும் அம்மியில் வச்சு நீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கொண்டு மிளகாய் அளவு உருண்டையாக செய்து நிழலில் உலர்த்திய பிறகு ஒரு பாட்டிலில் சேமித்து வச்சுக்கணும். தேவைப்பட்ட போது நோயாளிகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில், குளிர்காய்ச்சல் முறைக்காய்ச்சல்னு சொல்கிற நம்ம நார்மலான காய்ச்சலெல்லாம் வந்து போயிடும். உடலில் அரிப்பு, ரணங்கள் இதெல்லாம் வருதா, புண்ணு சின்ன சின்னதாக புண்ணு வந்துக்கிட்டே இருக்கா, அதுக்கு கீழா நெல்லி இலையை கொஞ்சம் எடுத்து அதை அரைச்சி உடலில் தேய்ச்சி குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சிறு சிறு புண்கள் வர்றதும் அரிப்பு அரிக்கிறதும் நின்றுடும். அடுத்து முக்கியமானதுங்க காமாலை. காமாலைக்கும் கண் தொடர்பான நோய் நீங்கிறதுக்கும் இந்த இலையை, பொன்னாங்கண்ணி, முக்கரட்டை ஆகிய மூன்றையும் சமமாக எடுத்துட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி காலையிலேயும் மாலையிலேயும் நீராகாரத்துடன் நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் காமாலை நோய் வெகு விரைவில் நீங்கும். இத்துடன் கண் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் அகலும். அடுத்து பார்த்திங்கன்னா, கீழா நெல்லி வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். எப்படின்னா, வயிற்று மந்தம், சீதபேதி ஆகியவை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை குணமாக்கணும் அப்படின்னா இந்த இலையை
அரைச்சு சுண்டக்காய் அளவு எடுத்து பாலில் போட்டு தண்ணீரில் கலந்து, பால் அல்லது தண்ணீரில் எதில் வேணாலும் கலந்துக்கலாம், அந்த மாதிரி கலந்து குடித்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று மந்தம், சீதபேதி இதெல்லாம் குணமாகுங்க. மஞ்சக்காமால வந்தாலும் அதை குணமாக்குறது எப்படின்னா, கீழாநெல்லி இலையை எடுத்து சுத்தம் பார்த்து சிறிது நீர் விட்டு அரைச்சி எருமை தயிரில் கலந்து காலையும் மாலையும் வெறும் வயிற்றுல அருந்துனா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மஞ்சக்காமலோ ஓடியே போயிடுங்க. இது வந்து பத்தியம் இருக்கணும், எப்படின்னா புளி உப்பு காரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேவைப்பட்டா பொன்னாவரை இலையுடன் கீழாநெல்லியும் மிளகும் சேர்த்து அம்மியில் வச்சு நீர் விட்டு அரைச்சி நெல்லிக்காய் அளவு காலையும் மாலையும் வாயில் போட்டு வெந்நீர் அருந்தி வந்தால் மஞ்சக்காமால நீங்கும். பத்தியம் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீர்க்கடுப்பு எரிச்சல் நீங்க, இந்த இலையை ஒரு பிடி அளவு எடுத்து சுத்தம் செஞ்சு சீரகம் 4 கிராம் எடுத்து இதை ரெண்டையும் அம்மியில் வச்சு அரைச்சி இந்த விழுதை எருமை தயிரில் கலந்து 3 நாள் அருந்த வேண்டும். அப்படி சாப்பிட்டோம் குடித்தோம் அப்படின்னா நீர்க்கடுப்பு எரிச்சல் நீங்கும். தினமும் அதிகாலையில் அருந்துவது நல்லதுங்க, உத்தமமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மீன், கருவாடு, அகத்திக்கீரை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கீழாநெல்லி சம்பூலம் கடுக்க 1, சுக்கு 1, சீரகம் 4 கிராம், ஈருள்ளி பூடு அப்படிங்கிறது அனைத்தையும் சேர்த்து கஷாயம் வச்சா இருந்த நீர்க்கடுப்பு எரிச்சல் இதெல்லாம் நீங்குதுங்க. கீழாநெல்லியை தைலமாக செய்யலாம், அதன் செய்முறையை சொல்கிறேன் கேளுங்க. கீழாநெல்லியை கொண்டு வந்து நிழலில் உலர்த்திக்கணும், அதை இடித்து அதை 700 கிராம் எடுக்கணும். அந்த தூளை எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில் 4 படி தண்ணீர் விட்டு காய்ச்சி அரைப்படிக்கு குறுக்கி 4 படி எடுத்து அரைப்படிக்கு தண்ணியை சுண்ட காய்ச்சிடணும். அதை வந்து 18 கிராம் ஆவின் பால், 18 கிராம் நல்லெண்ணெய், 35 கிராம் சீரகம் ஆகியவற்றை பசுவின் பால் விட்டு அரைச்சி சேர்த்து காய்ச்சி பதத்தில் வடித்து வச்சுக்கணும். வாரம் 2 முறை தலை முழுகி வர உஜ்ஜரம், அழலை, கை கால் எரிச்சல், நடுக்கம், தலை சுற்றல், வாந்தி முதலியன போகும். கண்ணில் வர காச நோய்க்கு நல்ல நிவாரணி என்ன அப்படின்னா, இந்த இலையையும் வேரையும் எடுத்துடணும். அதாவது கீழாநெல்லி இலையும் வேரையும் நீக்கிவிட்டு அதோட தண்டுகளை மட்டும் எடுத்து சாறு பிழிஞ்சு விளக்கெண்ணெயில் கலந்து சிறிதளவு கண்ணில் இட்டா கண் காச நோய் எல்லாம் அகலும். இன்னைக்கு கீழாநெல்லியோட மருத்துவ குணங்களை பார்த்தோம், மருத்துவ குறிப்புகளை பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா? நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.